தீவிர பாதுகாப்பு நடவடிக்கை போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்டு வருகிறது. நேற்று 23/3/2020 அன்று தனிமைப்படுத்துதல் என்ற முறையை தீவிரப்படுத்த நான் பல்வேறு அறிவிப்புகளை இந்த அவையில் வெளியிட்டேன். அவற்றுக்கு இணங்க நேற்று மாலை விரிவான அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் அந்த உத்தரவுகளை நடைமுறைப்படுத்த குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் பிரிவு 144 கீழ் சென்னையில் காவல் ஆணையாளர்களும் பிற மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் உரிய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார்கள். இவ்வாணைகள் அனைத்தும் இன்று 24/3/2020 மாலை 6 மணி முதல் அமலுக்கு வருகிறது. இதனால் தினக்கூலிகள், விவசாய கூலிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள், கட்டுமானம் மற்றும் அமைப்புச்சாரா தொழிலாளர்கள், நடைபாதை வியாபாரிகள், முதியோர்கள் உள்ளிட்ட பொதுமக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஏழை எளிய மக்கள் சிரமங்களை உணர்ந்து அவர்களுக்கு தகுந்த நிவாரணம் வழங்க மாண்பு அம்மாவின் அரசு முடிவு செய்து 3,280 கோடி ரூபாய் மதிப்பிலான பின்வரும் சிறப்பு நிவாரண உதவிகளை வழங்க நான் ஆணையிடுகிறேன். ஒன்று, அனைத்து குடும்ப அரிசி அட்டைதாரர்களுக்கும் 1,000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அவர்களுக்கு உரித்தான ஏப்ரல் மாதத்துக்கான அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய் மற்றும் சர்க்கரை விலையின்றி வழங்கப்படும். பொது விநியோகக் கடையில் கூட்டத்தை தவிர்க்க டோக்கன் முறையில் ஒதுக்கப்பட்ட நாளிலும் நேரத்திலும் விநியோகிக்கப்படும். இந்த 1,000 ரூபாய் நிவாரணம் மற்றும் விலையில்லா பொருட்கள் பெற விருப்பம் இல்லாதவர்கள் இதற்கான வலைதளத்தில் மின்னணு முறையில் அல்லது செயலில் பதிவு செய்து கொள்ளலாம். குடும்ப அட்டைதாரர்கள் மார்ச் மாதத்திற்கான ரேஷன் பொருட்களை வாங்க தவறிருப்பின் ஏப்ரல் மாதத்துக்கான பொருட்களுடன் சேர்ந்து வாங்கிக் கொள்ளலாம். 3, கட்டட தொழிலாளர் மற்றும் ஓட்டுநர் நல வாரியத்தில் உள்ள ஆட்டோ தொழிலாளர் குடும்பங்களுக்கு சிறப்பு தொகுப்பாக தலா 1,000 ரூபாயும் மற்றும் 17 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, 1 கிலோ சமையல் எண்ணெயும் வழங்கப்படும். நான்கு, தற்போது தமிழ்நாட்டில் சிக்கி தவிக்கும் பிற மாநிலத்தைச் சேர்ந்த கட்டுமான மற்றும் அமைப்புச்சாரா தொழிலாளர்களை மாவட்ட ஆட்சியர் மற்றும் தொழிலாளர் வாரியங்கள் அடையாளம் கண்டு அவர்கள் குடும்பம் ஒன்றுக்கு 15 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு மற்றும் 1 கிலோ சமையல் எண்ணெய் இலவசமாக வழங்கப்படும். 5, அம்மா உணவகத்தின் மூலமாக சூடான சுகாதாரமான உணவு தொடர்ந்து வழங்கப்படும். 6, எந்த வசதியும் இல்லாதோர், ஆதரவற்றோர் போன்றவர்களுக்கு அவர்கள் இருக்கும் இடத்திலேயே சூடான சுகாதாரண முறையில் உணவு தயாரித்து வழங்கப்படும். இதற்கென தேவைக்கேற்ப பொது சமையல் கூடங்கள் அமைக்க சென்னை மாநகர ஆணையருக்கும் பிற மாவட்ட ஆட்சித்தருக்கும் நான் உத்தரவிட்டுள்ளேன். 7, அங்கன்வாடி மையங்களில் உணவருந்து முதியோர்களுக்கு தேவையான உணவினை அவர்கள் வசிக்கும் இடங்களில் வழங்குவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். 8, பதிவு செய்யப்பட்ட நடைபாதை வியாபாரிகளுக்கு பொது விநியோக திட்டத்தில் வழங்கப்படும் 1,000 ரூபாயுடன் கூடுதலாக 1,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் இந்த மாதத்தில் பணிபுரிந்த தொழிலாளிகளுக்கு 2 நாட்களான ஊதியம் சிறப்பு ஊதியமாக அவற்றோடு கூடுதலாக வழங்கப்படும். மாண்பு பேரவைத் தலைவர்களே, கொரோனா வைரஸ் நோய் தொற்றை தடுக்க மாண்பு அம்மாவின் அரசு தொடர்ந்து தீவிர பாதுகாப்பு நடவடிக்கை போர்க்கால அடிப்படையில். அன்பு நெஞ்சங்களே, இது போன்ற இன்னும் பல வீடியோக்களை காண மணிச்சுடர் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.